வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. ஸோ குரூப் ஒன்றுக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் ஒன் படிக்கிறவங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் நல்லாயிருக்கும், ஜிகே டெஸ்ட் சீரிஸ் நல்லாயிருக்கும், நிறைய பேர் படிச்சிருக்காங்க சரிங்களா. இன்க்ளூடிங் ரெண்டு கரண்ட்டில் எஸ்ஐயாக இருந்தவங்க கூட படிச்சிருக்காங்க சென்னை சைடில் சரிங்களா. ஸோ ஆனால் இந்த டெஸ்ட் சீரிஸ் அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் படிக்க வச்சிடும். ஸோ டேரெக்டாக போயிடலாங்களா. இந்த டெஸ்ட் சீரிஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து டுவெல்த்துலேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் ஜிகேவை ஒவ்வொரு பாடத்தையும் உங்களை படிக்க வைக்கிறது தான் இந்த டெஸ்ட் சீரிஸோட நோக்கம் சரிங்களா. அந்த டெஸ்ட் அந்த பாடத்தை ஒரு டைம் படிச்சுட்டு வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் இதில் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு லெசனாக படிக்கும் போது. இதில் வந்து சரிங்களா மொத்தம் வந்து ஜிகே வந்து 220 லெசன் கிட்டத்தட்ட கவர் ஆகிடும் சரிங்களா. அந்த ஃபுல் லெசனையும் கவர் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் சீரியஸ், ஜிகே ஃபுல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. முத முதல்ல வந்து நம்ம 11th பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் டெஸ்ட்டு, ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு லெசன் டெஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான் படிக்க போகிறீங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறீங்க. இந்த அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு 11th பாலிட்டி, அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ், அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி சரிங்களா. எத்திக்ஸை வந்து உங்களுக்கு பல்காக கொடுத்துருவேன். அப்புறம் 11th ஜியாகிரஃபி சேம் இதே மாதிரி 12th நடக்கும். அதுக்கப்புறம் 10th 9th 8th 7th 6th சில பேர் 6th 7th 8th எல்லாம் எழுதுகிற அளவுக்கு நோக்கம் இருக்காது. டைரெக்டாக என்ன பண்ணுறேன், நான் பல்க் கொஷின் கொடுத்துருவேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் அவங்க ஓன் எஃபர்ட்டில் இந்த பக்கம் எழுத ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. இது இல்லாமல் தமிழ் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் டெஸ்ட் இந்த மீன்ஸ் தமிழ் நடுநடுவில் கேள்வி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சில பேருக்கு தமிழ் கொஷின்ஸ் வேணும் நினைக்கும், அதை ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நோக்கம் 6th டு அதுமாதிரி 12th ஜிகே வந்து கம்ப்ளீட்டாக படிக்க வைக்கிறது. கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் புக்கில் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் நான் கொஷினாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் ஒரே ஒரு வாட்டி உங்கள் ஓன் எஃபர்ட்டில் புக்கை படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் கொஷின் பேப்பர் டெஸ்ட் காலையிலே கொடுத்துருவேன், உங்களை கஷ்டப்பட்டுலாம் படிக்க வைக்க மாட்டேன் சரிங்களா. எனக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே பிடிக்காது. அதுவும் இன்ஸ்டியூட் பண்ணுவாங்க பாருங்கள், அப்படியே ரொம்ப கஷ்டமாக கொஷின் கேட்குறது, புக்குக்கு உள்ளே போயிட்டு வந்து கேட்குறது, படிக்கிறவங்க மனநிலையோட கான்ஃபிடென்ட்டே அது போயிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், கொஷின்ஸ் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஈவினிங் இன்றைக்கி டெஸ்ட்னா இன்றைக்கி காலையிலே கொஷின் பேப்பர் வந்துடும். சில லெசனுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும், சில லெசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பாக்ஸ் கொஷின்லாம் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு பாடத்திற்கு நம்மளுடைய வினாத்தாட்களையும் அப்புறம் புக் பேக் கொஷினையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் போதுமானது சரிங்களா. ஃபிலிம்ஸுக்கு இது போதும், அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஃபிலிம்லேயே கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும், கொஷின் பேப்பர் வெளியே கொஷின்ஸ் வெளியவும் போகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 130 கொஷின் 140 கொஷின் நீங்கள் போடும்போது, அதாவது வந்து இந்த கொஷின் போடணும் அவ்வளோதான். அதாவது என்ன சொல்கிறோம்னா, ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குற எந்த கேள்வியும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. அதுக்கு தான் இது. இந்த ஷெடியூல் பார்த்துட்டிங்க இல்லையா, இந்த எல்லாமே வந்து ஃபில்லப் பேஸ்டு தான் இருக்கும். கொஷின் பேப்பர் நான் காமிச்சிடுறேன். ஏன் சார் ஃபில்லப் பேஸ்டு, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபில்லப் மெத்தட் வந்து உங்களை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்த உடனே வந்து ஆன்சர் சொல்ல வைக்கும், உங்களை வாயில் ஆன்சர் வர வைக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து எஸ்ஐயா நான் முத முதல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்ஐயா ஆனவங்களாம் இந்த 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 சார் இந்த ஃபில்லப் மெத்தட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஃபில்லப் மெத்தட் என்ன பண்ணால், டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எத்தனை கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலையோ அதை போய் நீங்கள் ஆன்சரில் பார்க்கும்போது, நாம் அன்றைக்கி டெஸ்ட்டில் தப்பு பண்ணிட்டோமே அந்த கொஷின் தான் இந்த கொஷின்னு ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஞாபகம் அந்த கொஷினை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம். சரி அதே அது அது ஒரு விதமான மெத்தட் உங்கள் மைண்டில் வந்து அந்த ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சரிங்களா. இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து ஃபில்லப் படிப்படி நடக்கும். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இதுக்காக தான் மற்றபடி நடத்தணும். அதேமாதிரி நான் வந்து உங்கள் மேலே இண்டிவிஜுவல் கவனம் செலுத்த போகிறேன். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் படிச்சிட்டிங்களா, எத்தனை டெஸ்ட் எழுதுறீங்க, எத்தனை டெஸ்ட் எழுதலை, கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே நாளைக்கு கால் பண்ணியே கேட்க போகிறேன். இதுக்கப்புறம் முன்னாடிலாம் சேட் பண்ணி தான் கேட்பேன், இப்போ வந்து கால் பண்ணியே கேட்க போகிறேன். ஏன்னா படிக்க ஏதாவது வந்து கம்மியான வேகன்சி தான் வரும், அதில் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 வேகன்சி போடுறாங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப கம்மியான ஈஸில் தான் எடுப்பாங்க சரிங்களா. அதனால் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வந்து படிக்கணும். அதாவது 100 வேகன்சினா 1:25 இல்லையா, முன்னாடிலாம் 1:50 இருந்தது. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ கம்மியான வேகன்சியில் தான் கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் நம்ம சேனல் நம்பர் 9629905190 அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஜிபே ஃபோன்பே அந்த நம்பரில் இருக்குது, பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அமுச்சிடுங்க. அமுச்சிட்டு அதேமாரி பல்க் கொஷின் வேணும்னா 1100 பே பண்ணிவிட்டு மொத்தமாக வாங்கிக்கணும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, நம்ம சேனல் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேஜில் இருந்திருக்கீங்கன்னா 800 பே பண்ணால் போதுமானது சரிங்களா. இப்போ 1100 ரூபாய் பே பண்ணிவிட்டு பல்க் கொஷினாகவும் வாங்கிக்கோங்க, டெஸ்ட் சீரியஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஸ்டின் பேப்பராக வரும், நல்லா மொத்தமாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படியே நான் அதில் போட்டுடுவேன், நீங்கள் அதை எடுத்து எடுத்து படிச்சிக்கலாம். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இது 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் சோசியலில் ஒரு இயரில் வந்து எத்தனை கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்ட்டு நான் அப்படியே எடுத்திருக்கேன். அதாவது ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க அவங்களுக்கான மெத்தட் தான் இது. நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியல கூட இந்த கொஷின் பேப்பர் படித்தா மட்டும் போதுமாடு. இந்த 30 கேள்வி அப்புறம் புக் பேக், அது பாக்ஸ் என்ன கவர் பண்ணிட்டேன், இதுக்கான ஆன்சர்ஸ் காமிக்கிறேன், இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி 6th டுவெல்த் வரைக்கும் நான் பக்காவாக கொடுத்துருக்கேன். சில இடத்துல ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருப்பேன், அதை வந்து இப்போ டைப்பிங்கில் மாற்றிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு வீடியோ, எப்படின்னா இப்போ இந்த கொஷின்ஸை காமிச்சிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சரும் வீடியோவாக வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எதனா டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள், கீழே வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இந்த ஷெடியூல் வேணுன்றவங்க ஷெடியூல் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா?